ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அதாவது 7 ஏப்ரல் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறோம், சரிங்களா? அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஃபுல்லாக ரிவிஷன், சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷில் 6th, 7th, 8th, சரிங்களா? 6th, 7th, 8th இருக்கிற ப்ரோஸு போயம் மட்டும், சரிங்களா? எல்லாத்தையும் படிக்கிறீங்க, எல்லாத்துலேயும் இருக்கிற டாபிக்ஸ் என்ன, டைட்டில் என்ன, எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது நம்ம சிலபஸில் இருக்கிறதெல்லாம் லைன் பை லைன் எல்லாம் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிறீங்க ஜென்ரல் இங்கிலீஷில். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th, 7th இருக்கிற ஜாகிரஃபி ஃபுல்லாக, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக, சிவிக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம். இதை நீ ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க, சரிங்களா? அடுத்து ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக்கில், ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கில், அதாவது Chapter 3, சரிங்களா? அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்தபடியாக மேக்ஸ், எல்சிஎம் அண்ட் HCF இதை ஃபுல்லாக முடிக்கிறீங்க, சரிங்களா? தினமும் நான் படிக்க சொன்னிருந்தேன் மேக்ஸ், அதை படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட என்னென்னா, இது ரிலேட்டடாக ஆச்சு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கா அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ டெலகிராமில் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் அனுப்பணும், சரிங்களா? நீங்கள் ரிவிஷன் முடிச்சுட்டு ஒரு கண்டிப்பாக இதுக்கு ஒரு 5 hours ஒதுக்கிங்கோங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு எழுதுறதுக்கு, சரிங்களா? ஸோ 7 ஏப்ரல் நம்ம டெஸ்ட்டு பக்காவாக எழுதுகிறோம். இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட், நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. அப்புறம் இதுக்கிட்ட 11th, 12th படிக்க சொன்னால், ஆமாம், அதெல்லாம் படிக்கணும், அதுக்கான டெஸ்ட் வரும் கண்டிப்பாக, அது வராமலாம் இருக்காது, சரிங்களா? இதாவது சைடில் இதெல்லாம் படிக்க சொல்லிட்டே இருப்பேன். திரும்ப அடுத்த வாரம் 6th, 7th இதெல்லாம் திரும்ப படிக்க சொல்லுவேன், திரும்ப 9th படிக்க சொல்லுவேன், சரிங்களா? டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அடுத்தது 10th poem, 10th supplementary நம்ம வந்து படிப்போம். ஐ மீன் 8th, 10th அந்த ரேஞ்செல்லாம் படிப்போம், சரிங்களா? எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், கொஞ்சம் கூட விட மாட்டோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம முதல் டெஸ்ட்டை நம்ம அற்புதமாக பண்ணணும். இந்த எப்படி சொல்கிறது, இட்ஸ் மிராக்கிள் இன் யுவர் செல்ஃப். மிராக்கிள்னு தனியாக அவங்க பூசாங்க நடக்க போதில்லை, நீங்களாக நடத்துறது தான் மிராக்கிள், அதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்களை ஜெயிச்சு காட்டுங்க, அதுதான் மேட்ரு, சரிங்களா? இதுதான் முக்கியமான ஸ்டடி பிளான். இது வாங்க பார்த்துக்கலாம்.